வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோல இன்னிக்கான அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இன்னிக்கான அப்டேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்டேட் எந்த படத்தை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் சங்கருடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் இப்போ நடிச்சிருக்கிற படம் இந்தியன் டூ ஸோ நேத்தி பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ மூவி டீம் அபிஷியலா ஒரு நியூஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்தியன் டூ வந்து வர ஜூன் மந்த் ரிலீஸ் அப்படிங்கிறத ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் டேட் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணல வெறும் ஜூன் ரிலீஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க பட் நமக்கு கிடைச்ச நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணு இல்லைனா பதினாலு இந்த ரெண்டு டேட்டில் இந்தியன் டூ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பக்ரீதை முன்னிட்டு இந்தியன் டூ ரிலீஸ் பண்ணுறதா வந்து ஒரு பிளான் வச்சுருக்காங்க போல் அண்ட் இந்தியன் டூக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி ஜூன் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் நடிச்சிருக்கிற ராயன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராயன் இந்தியன் டூ இந்த ரெண்டு படங்களுமே வந்து மே மந்த் ரிலீஸ் தான் பிளான் பண்ணுறதா சொல்லப்பட்டு இப்போ இந்த ரெண்டு படங்களும் ஜூன் மாதம் தள்ளி போயிருக்காங்க இதில் இந்தியன் டூ ஜூன் ரிலீஸ் அப்படிங்கிறதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பட் ராயன் மூவி டீம் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை சீக்கிரமே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி ராயன் இண்டியன் டூ எல்லாம் தாண்டி தங்கலான் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தங்கலான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் மே மந்தே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இல்ல தங்கலானும் வந்து மே தாண்டி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு ஸோ ரெண்டு விதமாக நியூஸ் வந்துட்டு இருக்கு ஆனா இன்னும் ஸ்டூடியோ கிரீன் வந்து தங்கலானுடைய ரிலீஸ் டேட் பத்தி எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுக்கல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கலான் படத்துல நடிச்சிருக்கிற ஆக்ட்ரஸ் பார்வதி அவங்களுடைய பிறந்தநாள் அவங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவங்களுடைய கேரக்டர் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் அவங்களுடைய பேர் வந்து கங்கம்மா அப்படிங்கறதுமே இந்த போஸ்டரில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க உலகநாயகன் கமல்ஹாசன் கடைசியா நடிச்சு ரிலீஸ் ஆன விக்ரம் படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த் தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி உலக தசாவதாரம் படம் வந்து கரெக்டாக ஜூன் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆன ஒரு படம் இப்போ இந்தியன் டூவும் வந்து ஜூன் பதிமூணு இல்ல பதினாலு இந்த ரெண்டு டேட் குள்ள ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இன்னொரு பக்கம் டேரக்டர் சங்கரோட அவருடைய படங்களில் அவர் எடுத்த அன்னியன் படமும் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆச்சு சிவாஜி படமும் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆச்சு ஸோ இவங்க ரெண்டு பேருடைய ஜூன் மந்த் ரிலீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்தியன் டூவும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு அது உண்மையாச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம் தான் ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா மே மந்த் ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்டார்ஸ் உடைய படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல தெலுங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டர் பிரபாஸ் நடிச்சிருக்கிற கல்கி அது வந்து ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிம் அந்த படம் வந்து மே நைன்த் அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ அந்த படமும் அந்த டேட்லேருந்து போஸ்ட்பாண்ட் ஆகுது ஆனால் அந்த படம் வந்து ரொம்ப நாள்லாம் போஸ்பாண்ட் ஆகலை மே நைன்த்லேருந்து மே முப்பதாம் தேதி போஸ்பாண்ட் ஆக போகுது அப்படின் தான் வந்து நியூஸ் கிடச்சிருக்கு ஆனால் இன்னும் அதை டீம் கன்ஃபார்ம் பண்ணலை சீக்கிரமே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தமிழில் பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்டார்ஸோடைய படங்கள் எதுவுமே மே மந்த் ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியல தங்கலான் படத்தை விட்டுருங்க அது மேபி மேலே வந்தால் வரலாம் வராமலும் போகலாம் அது இன்னும் டவுட்லே தான் இருக்குது அது கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் தெரிய வரும் பட் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மந்த்லேருந்து தான் பெரிய ஸ்டார்ஸோடைய படங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த வகையில் மே மந்த் ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் கவினுடைய ஸ்டார் விஜய் சேதுபதியோடைய ஐம்பதாவது படமான மகாராஜா டைரக்டர் பாலாவோடைய வணங்கான் அஜய் ஞானமுத்து அவர் எடுத்திருக்கிற டிமாண்டிக் கால்னி டூ சூரி நடிச்சிருக்கிற கருடன் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை தாண்டி வேற எந்த படங்கள் மே மந்த்ல ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ ரீசெண்டாக ஆக்டர் பிருத்விராஜ் நடிச்சு தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன படம் ஆடி ஜீவிதம் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் பண்ணிடுச்சு ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒன்போதே நாளில் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் நூறு கோடி ரூபாய் கிராஸ் பண்ணிடுச்சு ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் க்ரோர் மூவி இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி ஜீவித்தம்னா ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்டிங்லேயே வந்த மூணு படங்கள் வந்து நூறு கோடி ரூபாய் அடிச்சிருச்சு மஞ்சுமயில் பாய்ஸ் பிரேமலு இப்போ இந்த ஆடி ஜீவிதம் சோ இப்போ மலையாள படங்களுக்கு எல்லா இடத்துலயுமே சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிட்டு வருது அதுவும் மெயினாக தமிழ்நாட்டில் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்களுடைய படங்களுக்கு கிடச்சிட்டு வருது அப்படிங்கிறதுனால இந்த வாரம் மலையாளம் இருந்து மூணு படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது ஒன்னு வந்து ஃபகத் ஃபாசில் நடிச்சிருக்கிற ஆவேஷம் இன்னொரு படம் வந்து வினீத் ஸ்ரீனிவாசன் டைரக்ட் பண்ணி பிரணவ் மோகன்லால் நடிச்சிருக்கிற வருஷங்களுக்கு சேஷம் இன்னொரு படம் வந்து பாத்தீங்கன்னா உன்னி முகுந்தன் நடிச்சிருக்கிற ஜெய் கணேஷ் இந்த மூணு படங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஓபனிங் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூணு படங்களை குறிப்பா ரெண்டு படங்கள் ஆவேசம் வருஷங்களுக்கு சேஷம் இந்த ரெண்டு படங்களுக்கு இதுவரைக்கும் மலையாள படங்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு வந்து ஒரு நார்மலான கொஞ்சம் கம்மியான ஓபனிங் தான் வந்து இருக்கும் மல்டிபிளெக்ஸ் தேட்டர்ஸ்ல வந்து ஸ்கிரீன்ஸ் கொடுப்பாங்க அதை தாண்டி வேற சில தேட்டர்ஸ்ல கொடுப்பாங்க பட் லிமிடெட் ஸ்கிரீன்ஸ் தான் வந்து இருக்கும் ஆனா இந்த ரெண்டு படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்கிரீன்ஸ் அண்ட் தேட்டர்ஸ் வந்து கொடுக்க போறதா வந்து ஒரு பிளான் ஒன்று போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இப்போ ரிலீஸ் ஆக போகிற இந்த மூணு மலையாள படங்களும் தரமான படங்களாக அமைஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பெரிய நம்பர்ஸ் கிரியேட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மலையாளம் இண்டஸ்ட்ரி பற்றி பேசும்போது இந்த ஒரு அப்டேட் வந்து சொல்லி ஆகணும் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு அப்டேட் இது ஆக்டர் எஸ் ஜே சூர்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கர பிஸியான ஒரு ஆக்டர் சம பீக்கில் இருக்காரு அவர் வந்து இப்போ மலையாளத்தில் ஒரு படம் பண்ண போகிறார் அவருடைய மலையாளம் டெபியூ சீக்கிரமே நடக்க போது யாருடைய படத்தில் யார் கூட நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசிலோடைய படத்தில் எஸ் ஜே சூர்யா வந்து நடிக்கிறாரு அவர் வில்லனா நடிக்கிறாரா இல்ல என்ன கேரக்டர் அப்படிங்கிறது கிளியரா தெரியல பட் பகத் பாசில் படத்துல அவர் நடிக்கிறாரு அந்த படத்தை வந்து விபின் தாஸ் தான் வந்து டைரக்ட் பண்றாரு மலையாளத்துல ஜெய 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 ஹே ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை எடுத்த விபின் தாஸ் தான் இப்ப இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு இப்போ விபின் தாஸ் ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்தோட பேர் வந்து குருவாயூர் அம்பல நடையில் அந்த குருவாயூர் அம்பல நடையில் படத்துல பாத்தீங்கன்னா நம்ம யோகி பாபு வந்து அவருடைய மலையாளம் டெபியூ கொடுத்திருக்காரு யோகி பாபு அந்த படத்துல ஒரு ரோல் வந்து பிளே பண்ணிருக்காரு இந்த மாதிரி விபின் தாஸ் வந்து அவருடைய ஒவ்வொரு படத்திலையும் தமிழ் ஆக்டர்ஸ் ஒவ்வொருத்தரையா உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காரு யோகி பாபாவை கொண்டு வந்திருக்காரு இப்போ அடுத்து எஸ் ஜே சூர்யாவை கொண்டு வந்திருக்காரு கண்டிப்பா எஸ் ஜே சூர்யாவுக்கு வந்து ஒரு நல்ல தரமான ஒரு கேரக்டரா வந்து அவர் படத்தில் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் டேரக்டர் வெங்கட் பிரபுவோடைய இயக்கத்தில் தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோடைய அடுத்த ஷெட்யூலுக்காக மூவி டீம் ரஷ்யா கிளம்பி போயிட்டாங்க ஸோ ரஷ்யா ஷெட்யூல் ஒன்று பாக்கி இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த ரஷ்யா ஷெட்யூல் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதை ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தியே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ரஷ்யா ஷெடியூலில் முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து எடுக்க போகிறதா சொல்லப்படுது அண்ட் வர ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடி தளபதி விஜய் சென்னை வந்துருவாரு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் எலெக்ஷன் வரப்போகிற டைமில் ரஷ்யா போகிறாங்களே அப்போ எலெக்ஷனுக்கு தளபதி விஜய் வந்து ஓட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு எலெக்ஷனுக்கு அவர் கண்டிப்பாக வந்து ஓட் பண்ணுவார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த ரஷ்யா ஷெடியூலை மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே திரும்ப வர போறாங்களா இல்ல தளபதி விஜய் வந்து ஓட் பண்ணிட்டு மறுபடியும் போய் அங்க ஷூட்டிங்கை வந்து ரெசியூம் பண்ணுவாரா அப்படிங்கிறது மட்டும் கிளியரா தெரியல பட் இந்த ரஷ்யா ஷெட்யூல் தான் வந்து ஃபைனல் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லப்படுது டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்துல ஏகே அடுத்து நடிக்க போற படம் குட் பேட் அக்லி இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஜூன் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத போஸ்டர்லே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ ஜூன் பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறதாவே சொல்லப்படுது சென்னை ஈவிபியில் தான் வந்து இந்த படத்துக்கான செட் ஒர்க் போயிட்டு இருக்கிறதாமே ஒரு நியூஸ் வருது ஸோ சென்னை ஹைதராபாத் அதுக்கப்புறமா ஜப்பான் இந்த லொக்கேஷன்ஸ்லாம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய வரும் அண்ட் இதை தாண்டி தெலுங்கு ஆக்டர் சுனில் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போகிறதாவே வந்து சொல்றாங்க ஏற்கனவே ஆதி கோடியா மார்க் ஆண்டனி படத்தில் சுனில் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பார் மார்க் ஆண்டனி படம் மட்டும் இல்ல இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா சுனில் வந்து நிறைய தமிழ் படங்களில் ஒவ்வொன்றா ஒரு நடிச்சுட்டே வராரு அந்த வகையில ஏகே உடைய இந்த குட் பேட் அக்லி படத்திலுமே அவர் ஒரு கேரக்டர் ப்ளே பண்றதா சொல்லப்படுது டேரக்டர் சிவாவுடைய இயக்கத்துல ஆக்டர் சூர்யா இப்போ நடிச்சிருக்கிற படம் கங்குவா கங்குவா படத்தை பத்தி இப்போ கிடைச்சிருக்கிற ஒரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்குவா பார்ட் டூ லீட்கான சீன்ஸை வந்து இப்போ ஒரு மூணு நாளில் ஷூட் பண்ணி முடிக்க போகிறதா வந்து சொல்லப்படுது இந்த சீன்ஸ் இந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தோடைய எண்டில் போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி வரும் ஸோ இந்த சீன்ஸை வந்து இப்போ எடுத்து முடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கங்குவா படம் வந்து தேட்டர் ரிலீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்து லாங்குவேஜஸில் வந்து ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அது இல்லாமல் டிஜிட்டலில் வந்து இருபது லாங்குவேஜஸில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஒரு மிகப்பெரிய ரிலீஸ் கங்குவா படத்துக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மந்த் கங்குவா படத்துலேருந்து ஸ்பெஷலான ஒரு சின்ன அப்டேட் ஒன்று இருக்குது அப்படின்னுமே சொல்லப்படுது ஸோ இது எல்லாமே தான் இன்னிக்கான அப்டேட்ஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்